மூன்றாவதாய் பிரதான தூதன் அவர் யார் பிரதான தூதன் யாரனா மிகாவேல் அவர் எதற்கு சத்தம் கொடுக்கறாரா இத கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் தயவு செய்து நான் இப்ப பேச போகிற சத்தியம் கொஞ்சம் முக்கியமான சத்தியம் கொஞ்சம் நல்லா கவனிங்க உங்களுக்கு ரொம்ப புரியும் சரிங்களா கவனிக்கலனா புரியாது நல்லா கவனிங்க பிரதான தூதன் எதற்கு சத்தம் கொடுக்கறாரா வாசிங்க முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பிரதான தூதனுடைய மிகாவேலுடைய பொறுப்பு என்ன வேலை என்ன என்பதை அங்கே கர்த்தர் எழுதியிருக்கிறார் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் நல்ல கவனிங்க மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் ஆஹா அப்ப மிகாவேலுடைய பொறுப்பு என்ன தெரியுமா பிசாசோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கார் தெரியுமா மிகாவேலுக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்துக்கும் இப்ப கவனிங்க இவங்களுக்கு எங்க யுத்தம் நடக்கு வானத்தில் எதுக்கு வானத்தில் நடக்கு அதை இப்ப ஆண்டவர் பேசுவார் இந்த கவனிங்க வாசிங்க ஒரு வசனத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரம் எதுக்கு வானத்தில் இவர்களுக்கு ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்கிறதா ஆனா இந்த யுத்தத்தில் பிசாசு தோத்து போவான் வசனம் அப்படிதான் சொல்றது பிசாசு மிகாவேல் தூதனோட யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை ஏன்னா பிசாசை ஜெயிப்பதற்கென்று கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் வாசிங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பாப்போம் வேத ரொம்ப தெளிவா சொல்லுது பிசாசும் அவனை சேர்ந்த கூட்டமும் எங்க இருக்கான் அதனால தான் நிறைய நேரத்தில் நீ பாவத்தோட ஜெபம் பண்ணா மேலே போவாது ஏன்னா உனக்கும் பரலோகத்துக்கு நடுவில் இவன் வந்து நின்றுவான் மற்ற 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க சர்ச்சுக்கு மேலே வந்து நிற்கான் எதுக்கு சபைக்கு மேலே வந்து நின்று பழைய ஏற்பாட்டு ஆலயத்துக்கு மேலே வந்து நின்று ஆண்டவரை ஏன் அங்கே கொண்டு வந்து விட்டான் தெரியுமா அவங்க என்ன சொல்கிறான் தெரியுமா ஐயா நீர் கெட்டின ஆலயம் இப்போ என்னுடையது ஃபுல் கண்ட்ரோல் யாத்திரை இருக்கு யாண்டை இருக்கு மேலே நிற்கதே யார் தான் நான் தான் நிக்க ஆவியானவர் இறங்கல ஆவி இறங்குது நல்ல கவனிங்க நிறைய சபைகள்ல சரி இல்லனா மேல அவன் நிப்பான் கொடுக்கிறது போற அந்த ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது அங்கேயும் ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறான் அப்ப நல்ல கவனிங்க பிசாசு எங்க இருக்கிறான் வானத்துல இருக்கிறான் இன்னொரு வசனத்தையும் வாசிங்க ஆமா கொஞ்சம் தெளிவா நமக்கு புரியும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பாப்போம் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன ஆகாயத்து அதிகார பிரபு அப்ப நல்லா கவனிங்க ஒரு காரியம் புரிஞ்சுட்டு கவனிங்க பிசாசுடைய கூட்டமே எங்கதான் இருக்கு வானத்துல அதனாலதான் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபிப்பாங்க தெரியுமா ஆரம்பிக்கும் போது ஐயா என்னுடைய பாவத்தை மன்னியும் ஒருவேளை என்னுடைய பாவம் வானமண்டல பொல்லாத ஆவின் சேனையை கொண்டு வந்திருக்குமானால் மன்னித்து விடும் அந்த சேனை இப்பொழுதே அகற்றப்படட்டும்னு சொல்லும் போது என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த சேனை அகற்றப்பட்டு பரலோக மகிமைன்னு இருக்கிற கூடாரத்துல உன் ஜெபத்துல வந்து இறங்க மாமேன் சொல்லுங்க பாபா ஆமென் நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம் ஆரம்ப நாட்கள்ல வாலிப இதுல ஜெபிக்க ஆரம்பித்தாலே என்னுடைய பாவத்தை மன்னியுமாண்டவரே ஜெபத்துக்கு தடையா எந்த சத்ருவும் நிற்க கூடாதுன்னு சொன்ன உடனே கடிந்து ஜெபித்த உடனே தேவ மகிமை இறங்கி வருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆமென் பக்கத்துல கை குடி சொல்லுங்க ஜெபம் பண்ணும்போது ரொம்ப தெளிவா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனையே ஓடிடும் ஆமென் சொல்லுங்க நீங்க எல்லாம் அழுக்கோட போயிட்டு தோத்திரம் தோத்திரம் ஒரு பிரசன்ஸ் இல்லையே இப்ப என்ன நடக்கு தெரியுமா அப்ப பிசாசு வானத்துல இருக்கிறான் ஆகாய மண்டலத்துல இருக்கிறான் கவனிங்க அவனை ஜெயிக்கிற கூட்டம் மிகாவேல் கூட்டம் நம்ம எங்க போறோம் ரகசிய வருகையில ஆகாயத்துக்கு தான் போறோம் இப்ப நம்ம போகும்போது எந்த தடையும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இன்னொரு வசனம் வாசிங்க இது புரியும் வாசிங்க யூதாவின் புஸ்தகம் அதனாலதான் கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா புரியும் யூதாவின் புஸ்தகம் வாசிங்க 9வது வசனம் வாசிங்க பாப்போம் பிரதான தூதனாகிய
மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது சரி அப்படியே நிப்பாட்டுங்க எல்லாரும் கவனிங்க ஒரு ரெண்டு தம்பிமார் வாங்க பாப்போம் திரப்படாது இப்போ இவர்தான் மோசே அங்கோடி பிரதான தூதர் நிக்கார் இங்கோடி பிசாசு நிக்காம் சண்டை நடக்கு அங்கோடி கை எப்படி அவன் கைய ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்களே ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா பரிசுத்தம் இறங்கிறோம் அப்படிதானே அப்படியே வெளியில போயாச்சுன்னா அந்த சேட்டை பண்ணுவோம் அப்படி கை நான் சொல்றேன் பிசாசு இது மோசே எனக்கு சொந்தம் ஏனா கற்பாறையை பார்த்து பேச சொன்னாரு இவர் என்ன செஞ்சிட்டாரு அடிச்சிட்டாரு கானானையே பார்க்கதான் விட்டாரு உள்ள உடல அப்ப இது யாருக்கு சொந்தம் பிசாசு இரவும் பகலும் குறை சொல்றேன் அப்படிதானே அங்கோடு இருந்து உடப்பையில நானே பேசிருக்கேன் சரிங்களா ஆமாம் மிகாவேல் தூதன் ஒரே வார்த்தை கர்த்தர் உன்னை சொன்ன உடனே அப்படியே இந்த பிசாசின் கூட்டம் விலகி விட்டது ஆமேன் சொல்லுங்க மோசேனுடைய சரீரம் நில்லுங்கடே அவன் இப்பவே மோசையை கூட்டு போயிருவான் போலக்க நான் மிகாவேல் கூட்டு போறேன் இப்ப கவனிங்க ஒரு தப்பு பண்ண மோசேக்கே இந்த நிலைமனா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நீ பண்ணின அத்தனை சேட்டையையும் எழுதி வச்சிருப்பான் மவளை மாட்டிக்கிடாத ஆமா 2019 உதாரணத்துக்கு உன் பேர் என்ன எபி 15 வாரம் சர்ச்சி திருநெல்வேலிக்கார நல்லது ஆமா சர்ச்சி எத்தனை மணிக்கு பாஸ்டர் நேச்சிக்கலாமே ஆமா இப்போ அவன் கணக்கு பண்ணி வச்சிருப்பான் எபி 2019 25 வாரம் 7:30 வரல 8 மணிக்கு வந்தான்னு சொல்லி இவன் பண்ண தப்பு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவன் கரெக்டாக லிஸ்ட் போட்டு வச்சிருப்பான் எத்தனை பேர் போன வருஷம் கரெக்டாக சர்ச்சைக்கு வந்தீங்க ஆள் இல்லை ஆள் இல்லை பக்கத்தில் கே குடி சொல்லுங்க இதுவும் ஒரு பாவம் தான் சர்ச்சுக்கு சரியான ரைட்டுக்கு வரலனா சர்ச்சுக்கு சரியா அதையும் அவன் கவனிச்சிட்டே தான் இருப்பான் அதையும் அவன் கவனிச்சிட்டே தான் இருப்பான் அப்ப நல்ல கவனிங்க ஒரு தப்பு பண்ண மோசேக்கே இந்த நிலைமைனா நம்ம ஞானசான எடுத்ததுக்கு அப்புறம் பண்ணின சேட்டையெல்லாம் பொய் வாய் நிறைய ஊத்த பொய் எதுக்கு சர்ச்சுக்கு வரல அதுக்கு ஒரு பொய் நம்ம பண்ண தப்பெல்லாம் கணக்கு பண்ணா மவனை மவளை கல்லறைக்கு விட்டு மேலேயே நீ போக முடியாது ஆனா கிருபையா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இதுக்கு மட்டும் ஆமென் இறக்கமா ஏதாவது தப்பு பண்ணாலும் இந்த பூமியில உன்னை படுக்கையில போட்டாவது பிச்சு கடைசி காலத்துல உன்னை உரிச்சு நிறைய கிறிஸ்தவம் எதுக்கு தெரியுமா படுக்கையில கிடந்து புழு புழுத்து சாவறான் பண்ணின பாவத்துக்கு அங்கேயே நொறுக்கு 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 நொறுக்கி ஒரு ஆமென் வரமாட்டுங்க அவனை எப்படியாவது ஆண்டவர் அடக்கம் பண்ணிருந்தார் அல்லேலூயா அப்ப தடை பண்ணும்போது ஆமா ஆண்டவர் சொல்லிடுவாரு இதெல்லாம் தடை பண்ண அவனுக்கு அதிகாரம் இல்ல இதெல்லாம் ஏன் மனவாட்டி நான் மன்னிச்சிட்டேன் அதுக்குரிய தப்பெல்லாம் போட்டவனை உரிச்சிட்டேன்னு சொல்லும்போது தடை பண்ண வந்தாலும் மிகாவேலும் அவனை சேர்ந்த கூட்டமும் மத்திய ஆகாயத்துல வந்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லும் போது அந்த கூட்டம் விலகி போகும் மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் எந்த தடையும் இல்லாமல் மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க போகிறார்கள் அல்லேலூயா ஆமென் பக்கத்துல கை குடிச்சுங்க ஆண்டருடைய திட்டம் ஆண்டருடைய திட்டம் சூப்பர் திட்டம் சூப்பர் திட்டம் அவரை போல பிளான் போட்டு நம்மள கூட்டிட்டு போவ ஒருத்தரும் கிடையாது கரெக்ட் அசைச்சு சொல்லுங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்